ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரே மொபைலில் மூணு வாட்ஸ்அப் எப்படி பயன்படுத்துறது, அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முன்பு பயன்படுத்தி கொண்டிருந்த வாட்ஸ்அப் மேப், வாட்ஸ்அப் ஏடி, அதோட எப்பிக்கெல்லாம் வந்து இப்போ வேலை செய்ய மாட்டேங்குது, எல்லாமே வந்து டேட் எக்ஸ்பைர் ஆகிடுச்சு. ஸோ புதிய வழியில் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டைரெக்டாக வாட்ஸ்அப்னு சொல்லி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் வந்து ஒரு புதிய நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிங்க. ரெண்டாவது வாட்ஸ்அப் எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னா, அதுவும் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் டீசா. டீசா வந்து ப்ளே ஸ்டோரில் இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டீசா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும். இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் புதிய நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கணும். நான் அதை டெமோ வேணால் பண்ணி காட்டுறேன். இதில் ப்ளஸ்ன்னு இருக்குது பாருங்கள் கீழே, அந்த ப்ளஸ்ஸுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் வாட்ஸ்அப் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் சர்வீஸுங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு வரும். வாட்ஸ்அப் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் மினிட், வந்துட்டோம். இப்போ அந்த வாட்ஸ்அப்னு இருக்குல்ல, வாட்ஸ்அப்புங்கிறத கிளிக் பண்ணினா போதும், டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து மேலே வந்து உங்கள் பேர் கொடுக்கணும், கீழே வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கணும். கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் நம்பர் அனுப்புவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் நம்பரை என்டர் பண்ணிங்கன்னா போதும், ரெண்டாவது வாட்ஸ்அப் வந்து உபயோகப்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு கொடுத்த நம்பர் இல்லாமல் புதிய நம்பராக கொடுக்கணும். சரியா, ரொம்ப சுலபந்தான். இதில் சாட் பண்ணுறதும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ப்ளஸ்ஸுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா லிஸ்ட்டுமே வந்துடும். நீங்கள் சுலபமாக சாட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து சாட் பண்ணுறது எல்லாமே தனித்தனி ப்ரொஃபைல் பிக்சராக ஒரு ஒரு சாட் மெசேஜுக்கும் வருது. ஸோ சூப்பராக இருக்குது. நார்மலாக வந்து சாட் பண்ணுறது வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து மேலே மட்டும்தான் இருக்கும், ஆனால் இதில் அப்படி கிடையாது, ஒவ்வொரு மெசேஜுக்கும் தனித்தனியாக வருது. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவது வாட்ஸ்அப் எப்படி பயன்படுத்துறதுன்னா, அதுக்கு தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன் ஜிபி வாட்ஸ்அப். இந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா, இந்த வெடிஸ்கில் லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது டைரெக்டாக இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா gp.com வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா, நான் அதை வெப்சைட்டை வேணால் காட்டுறேன். ஜஸ்ட் மினிட், gpmodes.com வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து நீங்கள் அடிக்கடி வர கொடுக்குற அப்டேட் கொடுக்குற எல்லாமே வந்து சுலபமாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுதான் வெப்சைட்டு gpmodes.com. அல்லது இந்த விடிஸ்கியில் லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவும் நார்மலாக வாட்ஸ்அப் உபயோகப்படுத்துகிற மாதிரி தான். புதிய நம்பர் கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். மூணாவது புதிய நம்பராக கொடுக்கணும். பழைய நம்பரை கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஏற்கனவே நீங்கள் லாகின் பண்ணியிருக்க வாட்ஸ்அப்போட ஒரிஜினல் அப்ளிகேஷனோ அல்லது டீசாவோட அப்ளிகேஷனோ லாக் அவுட் ஆகிடும். ஸோ புதிய நம்பராக கொடுங்க. புதிய நம்பராக கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் நம்பரை அனுப்புவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் நம்பரை என்டர் பண்ணிங்கன்னா போதும், உபயோகப்படுத்த முடியும். இந்த மூணாவது வாட்ஸ்அப் ஜிபி வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய வசதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மேலே இருக்க மூணு பில்லி கிளிக் பண்ணி ஜிபி வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுறேன். இதில் நிறைய வசதிகள் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த இதை பயன்படுத்தலாம். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் யாராவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் பேர் வந்து ஆந்திராடு பெட்டிக்கடை. இதோட பலன் என்னென்னா, நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் எப்படி வீடியோ சப்போர்ட் பண்ணுறோம், அதே மாதிரி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் சுலபமாக பார்த்துக்க முடியும். சேனல் பேர் வந்து ஆந்திராடு பெட்டிக்கடை. சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம சேனல் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஆந்திராடு பெட்டிக்கடைன்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆந்திராடு பெட்டிக்கடை சேனல் கிடைக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரெட் கலரில் வந்து சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், ஆந்திராடு பெட்டிக்கடைன்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், சப்ஸ்கிரைப் ஆகிடும். உங்களோட பலன் என்னென்னா, யூடியூப்பில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் டைரெக்டாக வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்க முடியும். சேம் எப்படி ஃபேஸ்புக்கில் எப்படி லைக் பண்ணுறோம், அதே மாதிரி தான் இதுவும். ஓகேவா, மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் போதாது. நம்ம ஆந்திராய்டு பெட்டிக்கிற அப்ளிகேஷனும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அது ப்ளே ஸ்டோரில் இலவசமாக கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் இதுதான், A2Z ஆந்திராய்டு பெட்டிக்கடை. இது ப்ளே ஸ்டோரில் இலவசமாக கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு A2Z ஆந்திராய்டு பெட்டிக்கடை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம அப்ளிகேஷன் கிடைக்கும். இன்ஸ்டால் பண்ணிங்க. ஆந்திரா டிப்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுது. ஓகேவா, ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.